எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதும் போதும் தமிழக அரசியலில் சூறாவளி அடிக்க தொடங்கியுள்ளது. அறிவாலயம் ஆட்டம் கண்டுள்ளது என்றால் வியப்பாக இருக்கிறதா? உண்மைதான், எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பாஜக தலைவர்கள் வாழ்த்து கூறியதில் வியப்பில்லை. ஆனால் திமுக கூட்டணிகள் அட்டை போல் ஒட்டியிருந்த கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் அறிவாலயத்தை திகைக்க வைத்துள்ளது. செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் 6 ஆண்டுகள் நீடித்து வந்த குழப்பம் முடிவிற்கு வந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் மட்டும்தானா என்றால் இல்லை. திமுக கூட்டணியில் இணை பிரியாமல் ஒட்டியிருந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகளும் தான். திமுக கூட்டணியில் தற்சமயம் காங்கிரஸ், மதிமுக, பிசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தந்தது. விரைவில் அக்கட்சி திமுகவில் இணையும் என்றும் தெரிகிறது. நாம் தான் வலுவான கூட்டணியுடன் பலமாக இருக்கிறோமே என திமுக கனவில் மிதந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுள்ளார். இவர் பதவியேற்றதும் காட்சிகள் மாற தொடங்கியிருக்கின்றன. அதிமுகவிற்கு தற்சமயம் கூட்டணி வலுவாக இல்லை. திமுக கேட்ட தொகுதிகளை கொடுக்குமா என்றால் இல்லை, கேட்ட எண்ணிக்கையும் கிடைக்காது. இங்குதான் அடித்தது ஜாக்பாட் என கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் களத்தில் இறங்கியுள்ளன. எம்ஜிஆர், ஜெயலலிதா போல அதிமுகவை துணிவுடன் வழிநடத்த வேண்டும், பாஜகவை தூக்கி சுமந்தது போதும் என திருமாவளவன் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். எந்த அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் தமிழகத்தின் எதிர்காலம் கருதி செயல்பட வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் ஒரு பக்கம் கூறியுள்ளார். போதாகுறைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொலைபேசி வாயிலாக எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து திண்ணையில் இடம் போட தொடங்கியுள்ளனர். கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சாய தொடங்கி உள்ளதை நினைத்து அறிவாலயம் ஆட்டம் கண்டுள்ளது. இவர்களுக்கு என்ன குறை வைத்தோ இப்படி மாறிவிட்டனரே என திமுகவின் கிளை செயலாளர் முதல் கட்சி தலைமை வரை குழப்பத்தில் இருக்கிறார்களாம். அரசியல் சதுரங்கத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை தான் அறிவாலயத்தின் பார்வையில் தற்சமயம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.